வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னடா மணி பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக 10 ஆகுதுங்க. காலைல டிஃபன் பார்த்தீங்கன்னா காஃபி தான் குடிச்சிக்கிட்டுருக்கேன். ஒன்றும் இல்லை செய்கிறதுக்கும், ஒன்றும் ஜாமாவும் இல்லை. நோன்பு டைமில் கூட நல்லா சாப்பாடு வந்துட்டு இருந்துச்சுங்க. ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் மொக்கையாக போயிடுச்சு. இன்னும் சாப்பாடு ஒன்றும் வரமாட்டேங்குது. எப்பொழுதுமே நம்ம ரூமில் காலைல டிஃபன் வராது. நேற்று வந்துச்சு, இன்றைக்கி வரல. சின்னவர் கொண்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் விடலான்னு போனோம். விட்டுட்டு ஓனரம் ஆஃபீஸுக்கு விட்டு கையெழுத்து போட்டு ரிட்டன் கூட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அவங்க சின்னவர் ஃபோன் பண்ணி வா மழை வர ஆப்பில் இருக்குது, நீ வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லி அவங்க கையோட சின்னவரையும் கூப்பிட்டு வந்தாச்சு. இல்லாடி சின்னவர் அங்கே ஆஃபீஸில் இருந்தால் கூட நான் ரிட்டன் அங்கே போய் ஏதோ ஒரு சாண்ட்விச் ஏதோ வாங்கி சாப்பிட்ருப்பேன் காலைல டிஃபனு. இப்போ அவர் இங்கே வீட்டில் இருந்தனால நம்மளால் எதுவும் வாங்கி, இங்கே பக்கத்தில் ஹோட்டல் கிடையாது கிடையாதுங்க. இப்போ நம்ம ஃபோன் பண்ணி சொல்லலாம், ஆர்எஸ் சொன்னார் ஃபோன் நம்பர் இருக்குது ஹோட்டலில், கேரளாக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கொண்டாந்து தருவாங்க அப்படின்னாரு. நம்ம ஒரு ரெண்டு சாண்ட்விச்சுக்கெலாம் ஃபோன் பண்ணோம்னா வரமாட்டாங்க. ஏதோ பெருசாக 2 தினார் 1 தினார் 3 தினாருக்கு இப்படி ஆர்டர் பண்ணால் கொண்டாந்து கொடுப்பாங்க. நம்ம ஒரு 300 காசு 250 காசுக்கெலாம் ஆர்டர் பண்ணால் கொண்டாந்து தரமாட்டாங்க. சரி, இப்போதைக்கு இது காஃபியை குடிச்சிட்டு, காஃபியும் இந்த அவர் தான் கொடுத்தாருங்க. ஆர்எஸ் தான் பால் பவுடர் பால் வச்சு பால் பவுடருங்கிற பாருங்க, காஃபி பவுடர் 2 பாக்கெட் கொடுத்தாரு. அதை வச்சு அப்படியே ஓட்ட வேண்டியதான். மதியானத்துக்கு எதோ ஒன்று செய்யணும், ஏன்னா இன்றைக்கி நல்லா சாப்பிடணும். நேற்று சரியாக சாப்பிட முடியல, ரவை இருந்தது, அதை வச்சு உப்புமா கிண்டி ஒரு 4 நாள் ஓட்டிட்டேன். மறுபடியும் ரவை வாங்கி வைக்கணுங்க, நல்லா இருக்குது. ரவை வாங்கிட்டு வச்சிட்டோம்னா அதை ரெகுலராக காலையும் இல்லாட்டி நைட்டோ ஏதோ ஒன்று டிஃபன் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கொண்டு தான் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி இப்போ காலைல வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், பையன்தான் ஃபோன் எடுத்தாங்க. ஆரி பிரா ஒரு இன்னும் ஒரு மடக்கு தான் இருக்குது, பிடிச்சிட்றேன். பையன்தான் ஃபோன் எடுத்தான். அப்பா நான் வெளியே தான் நிற்கிறேன், உனக்கு இந்த வீடு அட்ரஸ் தெரியுமா தெரியாதா, வா வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படிங்கண்ணான். எனக்கு அப்படியே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கண் கலங்கின்றது, என்னடா அது நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கேன்ட்டு. போகணுங்க, அடுத்த வருஷம் தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னும் கடன்லாம் எதுவுமே வந்ததுலேருந்து இன்னும் ஒன்று கொஞ்சம் கூட அடைக்கலை. ஏதோ ஓரளவுக்கு அடைச்சிட்டு போனோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு, நம்ம ஒரு 3 மாதம் தான் இருக்க போகிறோம் ஊரில், அது நிம்மதியாக இருந்துட்டு வரணும்ல, அதுக்கொசரம் தான் வெயிட் பண்ணி போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிட்டு, நான் அதான் சொன்னேன், என் ஒய்ஃபும் அதான் சொன்னாங்க, அம்மாவை தான் சொன்னேன் வந்துட்டு போகலாம்லான்ட்டு. நாங்கள் வந்துட்டு போனோம்னா நிம்மதி இருக்காது. பார்ப்போம், கடன் அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கையை எதிர்நோக்கி தான் உட்காந்துருக்கேன். பார்ப்போம் இது நடக்குன்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போயிடுச்சுங்க. வண்டிகளோடு தான் பார்த்தேன் இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி, தூத்த போட்டுருச்சு, மழை பெய்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்குது. ரெண்டாங்க ஒரு 4 நாள் ஃபுல்லாக வெயில் அட்டி கொளுத்தி கிடந்துச்சு, இன்றைக்கி மழை வரப்பில் இருக்குது. ரம்ஜானுக்கு மொதல் நாளாக இல்லாடி ரம்ஜானுக்கு அப்புறம் நாளோ ஏதோ ஒரு நாள், 5 நாள் 5 வண்டி கழுவுனேன். ரம்ஜானுக்கு மொதல் நாள் 5 வண்டி கழுவுனாங்க, அவ்வளோதான். சரி, நீங்கள் கூட சேர்த்து 5-6 நாள் ஆச்சு, ஏன்னா ஸ்கூல் லீவுனால யாருமே வேலைக்கு போகாமல் இருந்தாங்க. வண்டியெல்லாம் அப்படியே கழுவுன வண்டி அப்படியே நின்றுருந்துச்சு, அதனால் கழுவாமல் விட்டுருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் எல்லா வண்டி மண் கழுவாமல், அவங்களும் வண்டி எடுக்கல இன்னும், சரி மண் அடிச்சு கிடக்கேன்னு சொல்லிட்டு கழுவலான்னு நீங்கள் நினச்சேன். அதுக்குள்ளே பாருங்கள் மழை வராப்பில் போயிடுச்சு. அதனால் தான் நேற்றே துணி ஊற வச்சு துவச்சிட்டேன். இன்றைக்கி வண்டி கழுவுனா இன்றைக்கி வண்டி மட்டும் தான் கழுவ முடியும், ஏன்னா டைம் கிடைக்காது நம்மளுக்கு. அதனால் நேற்று துணி துவச்சிட்டேன், இன்றைக்கி வண்டி கழுவலான்னு பார்த்தேன், வண்டி இன்றைக்கி கழுவும் இல்லை மழை வராப்பில் இருக்குது. அதனால் காஃபியை குடிச்சிட்டு ஒரு குளியலை போட்டு உட்காந்துட்டோம்னு வச்சிங்களேன், கரெக்டாக ஒரு 12:30 ஓனர் அம்மா கூட்டிகிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் டைம் கரெக்டாக இருக்கும். சாரி, அப்புறம் இன்னும் சொல்லு நினச்சி மறந்துட்டேங்க. சரி, அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மணி 3 ஆகுதுங்க, எல்லா டூட்டியும் முடிச்சாச்சு. இப்போ வெளியே நின்றுட்டுருக்கேன், ரூமுக்குள்ளே போனால் டவர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டுருக்கேன். நம்ம சின்னவர் இருக்கார்ல, அவரோட வைஃபை கனெக்ட் பண்ணி தான் படம் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த அக்ஷயகுமார் படம் ஒன்று வந்துச்சுல, டைகர் ஷெரீஃபு அக்ஷயகுமார் படம் வந்துச்சுல, அதை டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு இன்னும் வரல, கூப்பிடுவாங்க. சாப்பாடு என்ன வருதுன்னு தெரில, அப்படி குழம்போடு கொடுத்தாங்கன்னா நான் இன்றைக்கி எதுவும் குழம்பு செய்யலை. அதனால் என்ன பண்ணுன்னா அந்த மிளகாய் வெதை மாதிரி இருக்கலாம், வரமிளகாய் வெதை மாதிரி அந்த டப்பாவில் ஒன்று காமிச்சிருப்பேன் பழைய வீடியோவில், அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த அவங்க கொடுக்குற குழம்புல அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஊரை தொட்டு சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கி. என்கிட்ட எந்த காய் இல்லாதனால செய்யலை, நாளைக்கு எதாவது தான் வாங்கிட்டு வந்து செய்யணும். வண்டி கழுவலாம்னு சொல்லி ஓசை எடுத்து அடித்தேங்க, அப்புறம் மறுபடியும் மழை வந்துருச்சு, அப்படியே விட்டுட்டேன். பார்ப்போம், நாளைக்கு தான் வண்டி கழுவணும் மாட்டிருக்கு. படம் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, ஏன்னா ரூமுக்குள்ளே போனால் சுத்தமாக எமர்ஜென்சி கால். முதல்ல என்னாச்சும் ஓரளவுக்கு டவர் கிடச்சிட்டு இருந்ததுங்க, இப்போ சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. எமர்ஜென்சி கால்னே வருது, டோட்டலாக டவரே கட் ஆயிடுது. சரி, ஒரு எப்படி இருந்தாலும் இன்னுமே சின்ன ஒரு 4:30 தான் கிளம்புவார், அது வரைக்கும் போர் அடிக்குவேன், தூக்கமும் வராது. சில டைம் போர் அடிக்கும்ன்ட்டு படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துட்ருக்கேன் இப்போ.
சரி அது வரைக்கும் நிற்கிறோமே அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணேன். ஓகே நண்பர்களே, நம்ம சாப்பிட்டு சாயந்தரமாக சின்ன வர கூட்டிகிட்டு போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதான் நண்பர்களே சாப்பாடு வந்திருக்கு, ஃபஸ்ட்டு போயிட்டாங்க வந்து. இந்த அட்டர் பாக்ஸ் தீர்ற வரைக்கும் இதில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க, ஏன்னா ரம்ஜானுக்கு வாங்கியிருப்பாங்க, அது தீர்ற வரைக்கும் தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் தட்டில் தருவாங்க. நம்ம சொன்ன மாதிரி தாங்க ஊறுகாய் இருக்குது, நான் சொன்னேன்ல மிளகா விதைன்னு சொன்னேன்ல, இதை அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன்னா ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காலைல காஃபி குடித்தது மட்டும்தானா, ஆனால் கொஞ்சம் பசிக்குது, சாப்பிட்ருவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த படம் டவுன்லோட் ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரம் படம் பார்க்குறோம், அப்புறம் சின்ன ஒரு தூக்கிட்டு போயிடுவார் நம்மளே. ஓகே நண்பர்களே, வாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட போகிறேன், சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா சாப்பிட்ருங்க. இந்த மாதிரி செடி இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க இந்த இந்த பிரதோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செடி தான் வீட்டு காம்பவுண்டு எல்லாம். இந்த பிரதோஷம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாக அது பார்த்திங்கன்னா இந்த செடி பின்னாடி வச்சுருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்கும் நம்மளுக்கும் உள்ள காம்பவுண்டு சவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி தான். இந்த செடினால் என்ன தெரியும் பிரச்சனையாகும், என்ன பிரச்சனையாகும்னா குப்பை டெய்லி விழுந்துக்கிட்டே இருக்குங்க. டீ வாங்கிட்டு வந்தேன், அதான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். குப்பை டெய்லி விழுவோம், அந்த காத்தடி காலம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் டெய்லியும் கூட்டுற மாதிரி இருக்கும். வெளியே சும்மா வெளியேன்னா ரொம்ப சின்ன இது மாதிரிலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே அப்படியே சும்மாவே நிற்கிதுங்க. அல்டிமா வண்டி, நிசான் கம்பெனி வண்டி, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எது இன்ஜின் ரிப்பேராக என்னன்னே தெரில. இது மாதிரி நம்ம ஊரில் நம்மள்ட்ட அந்த கார் இருந்தால் நேரம் இப்படி ரெடி பண்ணி சூப்பராக ஓட்டிக்கிட்டு இருப்போம், இவங்களாம் அதான் கண்டுக்கவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 வருஷமாக அப்படியே தான் நிற்கிது. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் நிற்கிதுன்னு தெரியல. நம்ம சின்னவரோட ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் தான் மழை, இன்னும் மழை வரப்பில் தாங்க இருக்குது, அதிகமாக அடித்து பெய்ய மாட்டேது, லைட்டாக தூத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும், வெயில் அடிக்க ஆரம்பிச்சுனா நாளைக்கு எல்லா வண்டியும் கழுவணும். ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஒரு ரம்ஜானுக்கு அப்புறம் கழுவலன்னு நினச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி கழுவலான்னு பார்த்தேன் மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு விட்டேன், இன்றைக்கி ரெஸ்ட் கிடச்சிருச்சு. இப்போ நாளைக்கு கண்டிப்பாக வெயில் அடிக்கும். இங்கே வந்து தொடர்ந்து நம்ம ஊர் மாதிரி தொடர்ந்து 2-3 நாளைக்கெலாம் இங்கே மழை பெய்யாது, பெஞ்சால் ஒரு நாள் பெய்யும் அவ்வளோதான். அப்படியே வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சேரும் சகதியமாக கிடக்கும், வண்டியை கழுவணும் அவ்வளோதாங்க. டியூட்டி நீ கூட முடிய போகுது, அப்படியே சின்னவரை கூட்டிகிட்டு நேராக நம்ம போகிற வழியில் ஏதாவது ஹோட்டலில் சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோம்னா வேலை முடிஞ்சுது. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது, ஒரு 7:30-8 மணிக்கு வருவார். ஓகே நண்பர்களே.